ஆலமரம் கீழே விழும்போது அந்த மரம் மட்டுமே நம் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் அதை தாங்கி பிடிக்கும் விழுதுகள் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மாயைதான் இந்தியா சுதந்திர போராட்டத்தில் நடந்தது. அது பின்வருமாறு. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகிலுள்ள சே மேலைப்பாளையம் என்னும் சிற்றூரில் 1904 அக்டோபர் 4 செங்குத்தர் சைக்கோளா முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த நாச்சிமுத்து முதலியார் கருப்பாயி தம்பதியினருக்கு 3வது மகனாக குமரன் பிறந்தார். இவரது இயற்பெயர் குமாரசாமி முதலியாராகும். குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளி படிப்பை ஆரம்ப பள்ளியிலேயே முடித்து கொண்டார். தந்தைக்கு உதவியாக அவர் நெய்த துணிகளை தலையில் வைத்து கொண்டு திருப்பூர் வரை சென்று கொடுத்து வந்திருந்தார். தானே சுயமாக தரைத்து செய்து குடும்பம் நடத்த முடியாமல் போகவே கணக்கு எழுதும் வேலை தேடி திருப்பூருக்கு குடும்பத்துடன் இடம்பெயர்ந்தார். அதன் பின்னர் 1923 தனது 19வது வயதில் 14 ராமாயி என்பவரை மணமுடிந்தார். கைத்தொறி நெசவு தொழிலில் போதிய வருமானம் இல்லாததால் மாற்றுத் தொழில் தேடி திருப்பூர் சென்று ஈஞ்சியூர் கந்தசாமி கவுண்டர் நடத்திய மில்லில் எடைபோடும் பணியில் சேர்ந்தார் குமரன். இந்தியா விடுதலை போராட்டத்தில் குமரனின் பங்கு. காந்தி கொள்கையில் அதிக ஈடுபாடு கொண்ட குமரன் நாட்டு விடுதலைக்காக காந்தி அறிவித்த போராட்டங்களில் கலந்து கொண்டார். 1932 ஜனவரி 10 அன்று நடந்த ஆங்கிலேய அரசுக்கான எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர் ஆங்கிலேய அரசின் காவல்துறையால் தாக்கப்பட்டு கீழே விழுந்த நிலையிலும் அவர் தன் கையில் இருந்த அக்காலத்தில் சுதந்திரத்தின் அடையாளமாக கருதப்பட்ட காங்கிரஸ் கொடியை விடாமல் உயர்த்தி பிடித்தவாறே கிடந்தார். இதனால் கொடிகாத்த குமரன் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டார். ஜனவரி 10 சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட திருப்பூர் குமரன் ஜனவரி 11 மருத்துவமனையில் அதிகாலையில் தனது 28வது வயதில் குமரன் உயிரிழந்தார். பொதுமக்கள் அவரது இறுதி ஊர்வலத்தில் பங்கு கொண்டனர். முதலில் அவரது தம்பி ஆறுமுகம், பின்னர் குமரன் தேசத்துக்கு பொது சொத்து என கூறி ராஜகோபால ஐயர், மாணிக்கம் செட்டியார், வெங்கடாச்சலம் பிள்ளை என பலரும் இறுதி சடங்கில் கொள்ளி வைத்தனர். குமரன் மறைந்த 1 திருப்பூர் வந்த மகாத்மா காந்தி அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினார். குமரனின் துணைவியார் ராமாயி அம்மாள் 1998 ஏப்ரல் 1 உயிரிழந்தார். திருப்பூர் குமரனின் நினைவகங்கள். தமிழ்நாடு அரசு திருப்பூர் குமரனின் தியாகத்தை போற்றும் வகையில் திருப்பூரில் திருப்பூர் குமரன் நினைவகம் ஒன்றை அமைத்துள்ளது. இங்கு தற்காலிக நூல் நிலையம் உள்ளது. படிப்பகமும் ஒன்று செயல்பட்டு வருகின்றது. மேலும் இந்தியா சுதந்திர போராட்ட வீரர்களின் படம் வரைந்து பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இவரது 100 பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் அக்டோபர் 2004 சிறப்பு நினைவு தபால் தலை ஒன்றை இந்திய அரசு வெளியிட்டுள்ளது. இளமையின் இனிமையை பாதியளவு கூட அனுபவிக்காது தன்னுடைய 28 நாட்டின் விடுதலைக்காக தன் உயிரை விலையாக கொடுத்த தியாகியை என்றென்றும் போற்றுவோம்.